வணக்கம். பேச்சி சமையல்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். இப்போ வந்து காலை ஒரு உணவு செய்ய போகிறேன், டிஃபன். அது என்னன்னு பார்த்துடலாம். ராகி சேமியா. இந்த ராகி சேமியா மார்க்கெட்டில் கிடைக்கிது. இது அது காரம் காரமும் இனிப்பும் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இனிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நாட்டு சக்கரை, தேங்காய், நெய். காரத்துக்கு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஒரு கப்பு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், பெரிய மிளகாயை பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், கருவேப்பிலை, தேவையான பொருள். இப்போ வந்து இதை வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு இதை வந்து நம்ம இதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் கொஞ்சம் ஊற வைக்கணும். அந்த சேமியாவை மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்து உப்பு நைஸ் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உக்குள்ளே ஊறிடும். ஊறினதை இப்போ காட்டுறேன். தண்ணியில் இப்போ ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப குழஞ்சிடாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இட்லி பானை தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இட்லி பானையில் வேக வைக்க போகிறோம். இப்படி உதுத்து விட முடியும். நல்லா ஊறிச்சுன்னா இப்படி உதுக்கு ஒதுக்க வரும். ஒரே இடத்துல போடாமல் ஒரு சுற்றி போட்டுவிடணும். சீக்கிரம் வந்துடும். ரெண்டு பேர் பார்ப்போம். சட்டி சட்டி சுட்டுருச்சு. எண்ணெய் ஊற்றுனேன். எடுத்து வச்ச எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா சட்டி சுட்டுருச்சு. கடுகு, புளித மிளகாய் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்து வாங்கிடுச்சு. உப்பு போடுறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இது வந்து இந்துப்பு, ஐஸ் உப்பு மார்க்கெட்டில் கிடைக்குது. அதே போடுறேன். கருவேப்பிலையும் போடலாம். ஒரு ஒரு வெங்காயம் உப்பு எல்லாம் சேர்த்தோம். லைட்டாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சம் ட்ரை ஆகினோன்னு இறக்கி வச்சா வேண்டிதான். இந்த பச்சை மிளகாய் காரம் இறங்குறதுக்காகவே இந்த மூணு சொட்டு நாலு சொட்டு தண்ணி விட்டுருக்காரு. அது தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி கரெக்டாக இருக்குது. இப்போ அது வந்து சேவை வந்து வந்துருச்சான்னு பார்ப்போம். சேமியா ராகி சேமியா ஆவியில் வேகிறது வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஆ, நல்லா வந்துருச்சு. ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துட்டு காட்டுறேன். இட்லி சட்டிலேருந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா வெந்து இப்படி இருக்குது. இப்போ இதை வந்து காரத்துக்கும் இனிப்புக்கும் எடுக்கணும். இப்போ எடுக்கணும். இப்போ வந்து இனிப்பு காரம் செய்யணும். இனிப்பு வந்து இது நெய் போட்டுறேன். ஆவி இருக்கப்பவே நெய் போட்டோம்னா மெல்ட் ஆகி நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக அடுத்து நாட்டு சக்கரை போடணும். அடுத்து தேங்காய் பூ. அப்படி போட்டு கலரி விட்டுக்கணும். இப்போ வந்து காரத்துக்கு வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிறத இதில் போட்டு கிளறணும். இப்போ வந்து இதையும் கலரி இதையும் கலரி இப்போ காட்டுறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சத்து, சுவை, காரம், இனிப்பு சேர்ந்த ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு. காலையும் மாலை போனாலும் சாப்பிடலாம். நல்ல ஒரு உணவு. செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வேறொரு வீடியோவில் பார்ப்போம்.